Hello friends, welcome to TNPC Top 10 Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான வீடியோ 4442 தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ் இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய TNPC Top 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எதற்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது போல இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அதற்காக தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி சொல்றோம். உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ஏதாவது மெரிட் லிஸ்ட் எப்ப விடுவாங்க, எஸ்எம்எஸ் வரும், இமெயில் மூலமா வருமா இல்ல போஸ்ட் மூலமா வரும், அதான் கேட்டிருக்கீங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அனைவருக்குமே நீங்க உங்களுடைய போன் நம்பர் தப்பா கொடுத்து இல்லாத இமெயில் மூலம் வரும், உங்க அட்ரஸ் கூட வரும். ஏன்னா அனைவருமே நிறைய பேர் நான் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதை தான் சொல்லிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, ப்ரிப்ரன்ஸ் 20 கொடுத்தாலும், ப்ரிப்ரன்ஸ் எத்தனை ப்ரிப்ரன்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, 20 ப்ரிப்ரன்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய 50% மார்க் மேல இருந்தால் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல வந்து அப்ளிகேஷன் வந்து யாரும் அந்த இடத்துல ஃபில் பண்ணி, அதான் அப்ளிகேஷன் போடாம இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து யாருமே போட்டி இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு உங்களை கம்யூனிட்டி, ஏன்னா நிறைய பேர் எனக்கு வேலை கிடைச்சிருமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். ஓகேங்களா, அப்ளிகேஷன் போட்டது நாம ஆன்லைன்ல எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா உங்களுடைய ஃபில்டர் பண்ணி, யாரும் மெரிட் லிஸ்ட்ல எந்தெந்த கம்யூனிட்டி அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க, எத்தனை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, ஏஜ் லிமிட்டட பொறுத்து அனைவருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாம வந்து எக்ஸைட்டா இந்த இன்ஃபர்மேஷன் தான் சாதாரணமா கொடுக்க முடியுமோ தவிர, நம்ம எப்போ வரும், எத்தனை பேர், நாங்க செலக்ட் ஆகுமா இல்ல நீங்க செலக்ட் ஆகுமா, நிறைய பேர் கேட்கற ஒரு பதிதான். ஏன்னா அஞ்சல் துறை 4442 வேலைவாய்ப்பு ரிசல்ட் அதிபுரம் அறிவிப்பு வரும். ஓகேங்களா, விண்ணப்பித்தவருக்கு அனைவரும் கட்டாயமா பார்க்கணும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோ போற அனைவருக்கும் தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, நீங்க கமெண்ட் பண்ண உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடாதீங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதற்காகவே நம்ம மதிப்பூர்வமா வீடியோ போட்டாகணும். ஏன்னா நாங்கள் சேனல் ஆரம்பிச்சுன்னா வீடியோ போட்டுதான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு தேவை, நீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க கண்டிப்பா பார்க்கட்டும். அதுக்கடுத்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நான் 12th முடிச்சேன் சார், எதையும் வச்சுட்டு இருக்கேன்னா கண்டிப்பா அதே போதும். 10th முடிச்சவங்க மட்டும் 60 கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை முடிச்சு நீங்க சிஎஸ்சில ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பா வச்சிருக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க போடும்போது கரெக்டா இருந்துச்சு, இப்போ வந்து அது வந்து டேட் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் ரினியூல் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் வந்துட்டா மட்டும் நமக்கு வேலை வாய்ப்பு உடனுக்குடன் கிடைச்சிடாது. ஏன்னா அனைவருக்குமே வந்து ஒவ்வொரு இதுவும் ப்ராப்பரா பார்ப்பாங்க. எஸ்எம்எஸ் வந்துட்டாலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சது பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதான் ஆதார் கார்டு ஆகட்டும், ஓட்டர் ஐடி ஆகட்டும், 10th மார்க் லிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேர் மட்டும் தப்பாக போட்டிருந்தேன் அவங்களாம் கண்டிப்பாக பேர் மட்டும் தப்பாக போட்டு உங்கள்கிட்ட ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் இதை மாற்றி கொடுத்துட்டேன், இமெயில் மாற்றி கொடுத்துட்டேன், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அட்ரஸ் மாற்றி கொடுத்தேன், ஏன்னா அட்ரஸ் கொடுத்தவங்க கரெக்டாக நம்பர் கொடுத்தவங்க நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது என்னுடைய மார்க் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டு இருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியில் கரெக்டாக கொடுத்துருந்தா ஓகே. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ப்ராசஸுமே கொடுக்கல அவங்க. அதனால எஸ்எம்எஸ் கண்டிப்பாக உங்களுடைய நம்பர் கரெக்டாக கொடுத்துருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். தப்பாக கொடுத்துருந்தால் கண்டிப்பாக வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்பர் எதுவுமே கொடுக்கலங்களே, அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருந்தா இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக எனக்கு இமெயில் ஐடி கரெக்டாக வந்துடுறேன். ஏன்னா ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு வராமல் உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக வரும். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாம் மூணு இதில் தான் வருமே, எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் அண்டு போஸ்ட் மூலியமாக. இப்போ அட்ரஸ் கட்ட கொடுத்த போஸ்ட் மூலியமாக வரும். மொத்தம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எந்தெந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்களோ தெரியாது. ஏன்னா 600,000 மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க, 600,000 ஒரே முட்டை எஸ்எம்எஸ் வந்துருமா, எஸ்எம்எஸ் வராது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தாலுகா வைஸாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி வரும், எஸ்எம்எஸ் மூலமாக தான் வரும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். TNPC Top 10 தமிழ். நன்றி, வணக்கம்.